போகிறேன். அதை இப்போ பேசி ஃபைனல் இல்லை, இப்போ வந்து நடந்துருச்சு. நாங்கள் வந்து இப்போ எங்கள் அப்பா குறிப்பிட்டு பேசுனது போல் நாங்கள் இப்போ எல்லோரும் இதை விட்டு நிற்கிறோம்னா, இப்போ எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன், அண்ணன் திருமாவளவன், தம்பி வேல்முருகன்லாம், வேல்ராஜன்லாம் எல்லாரும் பேசுனது, தமிழ் சமூகமே ஒரு தாழ்த்தப்பட்டது. இன்னைக்கு சாதியில் வந்து எந்த பெருமையும் இல்லை, சாதியே ஒரு இழிவு தான் தமிழனுக்கு, அதில் ஒரு பெருமை இல்லை. அதனால தான் பாவேந்தர் வந்து, இடைவந்த சாதியினும் இடர் ஒழிந்தால் ஆறுதலும் தாய் தாயே, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானேன்னு வேதனையில் பாடுறாரு. இப்போ இதில் வந்து நாங்கள் இன்ன காலகட்டத்தில் தமிழ் சமூகம் வந்து சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து வலிமை பெறணும், ஒற்றுமை அடையணும்னு போராடி கொண்டிருக்கிற காலத்தில், இது பல நூறாண்டுகள் எங்களை பின்னுக்கெழுக்கிற மாதிரி இந்த நிகழ்வு நடந்துருச்சு. இதில் தன்னின பகையால் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி அழிக்கிற கொடுந்துயரம் நிகழக்கூடாது. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தமும் ரத்தமும் இனி சிந்தக்கூடாது, நடக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். அதுக்கு இப்போ எங்கள் அப்பா இப்போ இப்போ சென்னைக்கு போன பிறகு இருக்கிற பெரிய பெரிய தலைவர், இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன், ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் சந்தித்து தமிழ் சமூகத்தின் ஓர்மையை வலியுறுத்தி அதுக்கு ஒரு குழு அமைச்சு, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கில்லாது இந்த விச நஞ்சு விழாமல் நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமைப்பது, ஒரு அர்த்தமற்ற அற்பமாக மானுட உயிரை பறிப்பது என்பது எப்படி? அதுலேயும் இந்த சண்முகநாதன்லாம் எம்பிஏ படித்து அவ்வளோ பெரிய அறிஞ வந்து 25 ஏக்கரை எடுத்து இயற்கை விவசாயம் பண்ணி கொண்டிருந்தவருக்குள்ள அற்பமாக உயிர் பறிக்கப்பட்டுச்சு. இப்போ இழப்பீடுங்கிறது எங்கள் அப்பா வலியுறுத்தின மாதிரி, அவன் வந்து படித்து எவ்வளவோ சாதிக்க இருக்கிறவரும் 10 லட்சம் ரூபா நிவாரணங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பலனை தராது. இப்போ அம்மாட்ட வந்து கவலைப்படாதீங்கம்மா அப்பா பொழைச்சிக்குவாருன்னு சொன்னால், பொழைச்சி வந்து என்ன வேலை செய்ய முடியும்னு கேட்குறாங்க. எல்லா இடங்கள்லையும் காயம் கை காலெல்லாம் வெட்டுப்பட்டு இனிமேல் ஒரு மாற்றுத்திறனாளி போல தான் அவங்க வாழ முடியும். இப்போ அது அதுக்கு அரசு உரிய பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கு உரிய ஒரு பாதுகாப்பை செய்து கொடுக்கணும். இந்த மன வழியோடும் துயரந்தோ இந்த இதயத்தோடும் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த கொடும் நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் தமிழ் நிலத்தில் நடக்கக்கூடாது. வருங்கால பிள்ளைகள் காயத்தோடும் கண்ணீரோடும் நின்று பேசுகிற எங்கள் வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு இந்த சாதிய மத உணர்ச்சியிலிருந்து மீண்டு தமிழர் என்கிற அந்த தேசிய இன உணர்வுக்குள் திறந்து ஒரு தாய் பிள்ளைகளாக நம்ம ஒன்றிணைந்து வாழ வேண்டிய காலத்தில் ஒரு வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அதை புரிந்து கொண்டு செய்யணும். இந்த இதில் வெட்டுப்பட்டு இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு, அவர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தாரின் துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். வேற ஒன்றும் பயிர்ந்து கொண்டிருக்கிறோம்.